எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்குங்கிட்ட வந்துப்போம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கூலிங் டைல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் பேக் பண்றது எப்படி, என்ன நம்ம மிக்ஸ் பண்ணி பண்றோங்கிறதா, நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பண்ணிருக்கோன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இல்லை வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்க. ஒயிட் சிமெண்ட்டும் பிளாக் சிமெண்ட்டும் பிளஸ் எம் சாண்டும் மிக்ஸ் பண்ணி ஜாயிண்ட் கேப்பில் போட்டிருக்கோம். அது எல்லாமே வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து மிர்சாவும் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைவருக்கும் நன்றி. வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டு பிளாக் சிமெண்ட்டு எம் சாண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணி இது மாதிரி குழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் குளிராலே போடணும். அதில் இது போல் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா வெயில் காஞ்சதும் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தொடச்சி எடுத்துடணும். இது மாதிரி தான் போடணும் இது ஒயிட் சிமெண்ட் பேக்கிங். நார்மலாக வெதரிங் டைல் போட்டால் என்ன பண்ணுவோம்னா, அந்த கேரளா ஓடு போட்டால் ரெட் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் கூட ரெட் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி போடுவோம். இது ஒயிட் டைலுங்க தானே, நம்ம ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இது பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் போட்டதுக்கப்புறம் ஜாயின் பேக் பண்ணாமல் இருக்கிறது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் கேப்பாக இருக்கும். ஜாயின் பேக் பண்ணாமல் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டும் பிளாக் சிமெண்ட்டும் எம் சாண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை பேத்து எடுக்கணும், அதாவது தொடச்சி எடுக்கணும். ஈரத்தோடு எடுத்தாக்க மொத்த கேப்பும் பேத்துக்கிட்டு வந்துடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் தொடச்சி எடுக்கணும். ஜாயிண்ட் காயத்துக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இது மாதிரி தொடச்சி எடுக்கணும். பாட்டு நான் போய் வீட்டில் இருந்தேன் பாட்டு தகவல் முடியாது.
Thank you.